ஸோ கைஸ் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோட்டா பீமே பார்த்தது கிடையாது மக்களே. அதாவது நீங்களும் சின்ன வயசில் சோட்டா பீம் தான் பார்த்து வளர்ந்துருப்பீங்க, பட் அதெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்குள்ள எப்போ பார்த்தாலும் சோட்டா பீம் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிவிட்டாங்க, தம்பி இதுக்கு மேலே நீ சோட்டா பீம் பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியாக பட்டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நேராக அந்த ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட்டு எங்கேயோ ஒளி வச்சுவிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா தேடு தேடுன்னு கடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷம் ஆயிடுச்சு மக்களே, பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் கிடைக்கல. சரி அது உருங்க, இன்னி நம்ம எப்படி ஒன்று சோட்டா பீம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு புது ரிமோட் வாங்கி சோட்டா பீமை பார்த்துட்டு இருக்குள்ள திடீர்னு எங்கள் அம்மா வந்து என்னாடே 20 மடு வயசாகுது இன்னும் சோட்டா பீம் பார்த்துட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. சரி நானும் இதுக்கு மேலே சோட்டா பீம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவமானத்தில் ஒரு தொட்டி கூக்கத்தை வச்சு குட்டி தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி போடக்குள்ள திடீர்னு என் கனவுல சோட்டா பீம், தம்பி நீ கவலைப்படாத நண்பா உனக்கு நான் சோட்டா பீம் ட்ரெஸ் அனுப்பிச்சுட்றேன் அது போட்டு நீ ஜாலியாக இரு அப்படின்னாரு. அதுபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு சோட்டா பீம் ட்ரெஸ் வந்துருச்சு மேலேருந்து எப்படா அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் அப்படி தான். சரி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா பீம் ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவை தான் பிராங்க் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் அம்மா என்ன சின்ன வயசில் சோட்டா பீமே பார்க்க உள்ளல ஃபஸ்ட்டு இந்த சோட்டா பீம் ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம போட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பிராங்க் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த சோட்டா பீம் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். என்னோட ட்ரெஸ்ஸை காணும் மண்டை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க, அந்த மண்டையும் பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதே பெரிய விஷயம் மக்களே, நல்லா இருக்கு. இது இல்லை நான் வாங்கின காஸ்ட்யூமில் இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்யூமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் அயன்மேன் பேட்மேன் என்னென்னமோ வாங்கியிருக்கோம், பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சோட்டா பீம் மாதிரியே இருக்குது. சரி ஓகே ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற ஒரு ஹெல்மெட், அதாவது சோட்டா பீமோட மண்டை கொடுத்துக்கிறாங்க ஹெல்மெட் மாதிரி, அதை எடுத்து இப்படி நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட், அதுக்குன்னு பைக்கில் போகலாம் எடுத்து போட்டு போயிடறது போலீஸ் கேஸ் போட்டுருவார். ஓகே ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோட்டா பீம் மண்டையை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சோட்டா பீமோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். கீழே வந்து சூக்கு பதில் அப்படியே ஒரு பெரிய ஸ்லைஸு தட்டு மாதிரி அடியில் வச்சுக்கிறானுங்க, அது ஆக்சுவலாக சூவாமல். சரி ஓகே ரைட், இப்போ நம்ம இதை போடணும் அதுதான் பெரிய மேட்ரு. சரி வாங்க போட்டுடலாமா. பச்சு இந்த ஜிப்பை நம்ம கழட்டிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை இப்படி விட்டுக்கிட்டு இன்னொரு காலை அப்படி விட்டு எங்கடா காலை போய் சிக்கிடுச்சிடா. ஓகே ரைட், அடுத்த காலை இப்படி விட்டுக்கிட்டு ஐயோ என்னடா இது சிக்கிப்பிச்சு ஐயோ வந்துடுறா ஐயோ பேக்கு போச்சே இருங்க மக்களே போட்டுடுறேன் போட்டாச்சுடா. ஓகே ரெண்டு காலையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னு கேட்டிங்கன்னா கையெல்லாம் எடுத்து போட்டு பின்னாடி ஜிப்பை மூடி விட்டுறலாம். சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ நம்ம சோட்டா பீம் ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. என்னால் அது சோட்டா பீம் ட்ரெஸ்ஸு மாதிரியே இல்லை அப்படிங்கிறீங்க, ஏன்னா சோட்டா பீம் ட்ரெஸ்ஸே போட மாட்டாரே ஃபஸ்ட்டே. சரி ஓகே ரைட், அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு சோட்டா பீம் ட்ரெஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ட்ராங் பண்ண போகிறோம் இந்த சோட்டா பீம் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இது பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் போட்டுக்குள்ளே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது நம்ம ப்ராங்க் பண்ணி தானே உனக்கு எங்கள் அம்மா. வாங்க ப்ராங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், லெட் கமெண்ட். மாமா